கிடைத்த ஒரே வாய்ப்பில் அனைவரின் மனதிலும் இடம் பிடித்தவர் தங்கராஜ் என நடிகர் மற்றும் கிராமிய கலைஞரான தங்கராஜுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த பரியேறும் பெருமாள் திரைப்படத்தில் கதாநாயகன் கதிரின் தந்தையாக நடித்தவர் தங்கராஜ். கிராமிய கலைஞரான இவர் பரியேறும் பெருமாள் திரைப்படம் மூலம் புகழ் பெற்றார். நடிகர் தங்கராஜ் இன்று காலை 5 மணியளவில் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது உடல் அஞ்சலிக்காக திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை இளங்கோ நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தங்கராஜுக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவித்துள்ளார். அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த இயக்குனர் மாரி செல்வராஜ், கிடைத்த ஒரே வாய்ப்பில் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தவர் தங்கராஜ். அவர் நான் தேடி கண்டுபிடித்த ஒரு கலைஞர். அனைவரின் மனதிற்குள் சென்று அகத்தையும் ஒவ்வொருவரின் சுயத்தையும் கேள்வி கேட்டவர். இவரது கனவு பயணம் தாமதமாகவே தொடங்கியது. தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காக உழைத்த கடின உழைப்பாளி தங்கராஜ் என்று அவர் குறித்து பேசியுள்ளார். மேலும் தங்கராஜின் குடும்பத்திற்கு தொடர்ந்து உதவிகள் செய்யப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை போல் பல கிராமிய கலைஞர்கள் உதவிகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்க பெறாமல் இருக்கின்றனர் எனவும் பதிவு செய்துள்ளார். இயக்குனர் மாரி செல்வராஜ் தற்போது வாழை திரைப்பட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பா நடிச்சிருந்தார். ஒரு மிகச்சிறந்த சொல்கிறது ஆளுமை அவர் தேடி கண்டுபிடிச்சி சினிமாவுக்கு கொண்டு வந்தேன். ஒரு ரெண்டுத்துக்குள்ள பயங்கரமான ஒரு அப்பா பையன் உறவு வந்துச்சு. இன்னைக்கு காலையில் அவர் இறந்துட்டாங்க தகவல்னு கேட்டுப்பட்டோன்னே நான் எனக்கு வாழை படப்பிடிப்பில் தான் இருந்தேன். இப்போவும் வேலைக்கு போய்கிட்டு இருக்க ஒரு மனுஷர் தன்னோட குடும்பத்தையும் தன்னையும் காப்பாற்றிக்கிறதுக்கு தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்த ஒரு மனுஷன். அவரோட மகனும் வந்து மிகப்பெரிய பெயினை கொடுத்தது. ஏன்னா நமக்கு தெரியும், ஒரே ஒரு படத்தில் வந்து கொடுத்த வந்து திடீர்னு வந்து நம்மளோட எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் சென்றடைகிறது ரொம்ப சாதாரண விஷயம்னா, ஒரே ஒரு படத்தில் வந்து நிறைய பேரோட மனசுக்குள்ளே போய் அவங்களோட அகத்தை கேள்வி கேட்ட, அவங்களோட சுயத்தை கேள்வி கேட்ட ஒரு கலைஞர் வந்து தங்கராஜ். வந்து அப்படியாப்பட்ட ஒரு கலைஞருக்கு வந்து ரொம்ப தாமதமாக தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அவரோட கனவுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அது சீக்கிரமாக முடியும் எதுவும் பார்க்கல. அவரோட ஆன்மா சாந்தியடைய நான் பார்த்துருக்கேன். பிடிச்சிருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, நிறைய பேர் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. வீடு கட்டி கொடுத்தது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக வந்து இப்போ நல்லா படிச்சது அப்படின்னால ஈஸியாக அது நடந்துருந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன், நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப பெரிய முக்கியமான பெரிய வேலை கிடையாது. நிச்சயமாக நடந்துடும். ஏன்னா இன்றைக்கி முன்னாடி மாதிரி இல்லை. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தெரியும். நிச்சயமாக வந்து அவங்களால வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர முடியும். இல்லை, அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிங்க? அரசு இதை தெருக்கூத்து கலைஞர் இவரும் இல்லாமல் தெருக்கூத்து கலைஞரோட வாழ்வாதாரங்களை அது பண்ணுங்க. இல்லை, அதுதான் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. இவராவது நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். பட் ஆனால் இது இல்லை, இவருக்கும் கீழே இவருக்கும் நிறைய அது திருநெல்வேலி மாவட்டங்களில், திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில், கோடானக்குடி கிட்டத்தட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நிறைய கலைஞர்கள் நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க. அது எப்படின்னு தெரில எனக்கு. என்ன அது என்ன இப்போ நான் ஒரு என்னோட மெச்சூர்டு என்னன்னு தெரில. பட் ஆனால் அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது அரசு தான் முடிவு பண்ணணும். நிறைய பேர் இருக்காங்க.